இன்னைக்கு ரொம்ப சோகமான நாள். கடைசி நிமிஷம் வரைக்கும் உயிருக்காக போராடி மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. மிகுந்த வேதனையும் அதிர்ச்சி அளிக்கிறது. எஸ்பிபி அவர்களுடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் வந்து அவருடைய பாட்டை விட அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனிதனை எல்லாரையும் சின்னவங்க பெரியவங்க பார்க்காம மதித்தாங்க, கௌரவம் கொடுத்தாங்க, அன்பு கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அருமையான அன்பான ஒரு மனிதன், அவருடைய அந்த இனிமையான ஒரு கம்பீரமான அந்த குரல் இன்னும் 100 ஆண்டு ஆனால் கூட நம்ம மத்தியில் நம்ம காதுகளை வந்து உழைச்சிட்டே இருக்கும். மிக பெரிய ஒரு அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறது. உங்கள் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த வெகு சில பெருங்கலைஞர்களுக்கே தாம் வாழும் காலத்திலேயே அவர் திறமைக்கு தகுந்த புகழ் கிடைக்கும். அப்புகழ் கிடைக்க பெற்றவர் என் உடன்பிறவா அண்ணன் திரு எஸ்பிபி அவர்கள். நாடு தழுவிய புகழ் மழையில் நனைத்தபடியே அவரை வழியனுப்பி வைத்த அவரின் அத்வரான என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அவர் நனைந்த மழையில் கொஞ்சத்தை நானும் பகிர அனுமதித்த அண்ணனுக்கு நன்றி. பல மொழிகளில் 4 தலைமுறை திரை நாயகர்களின் குரலாக வாழ்ந்தவர், 7 தலைமுறைக்கும் அவர் புகழ் வாடும். எஸ்பிபி சாருடைய மறைவு இன்னைக்கு எத்தனையோ இசை ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய வழி கொடுத்துருக்கு. அண்ட் ரஜினி சாருடைய நடிப்பில் வெளிவர இருக்கும் அண்ணாத்த திரைப்படத்தில் ஆரம்ப பாடல் எஸ்பிபி சார் என்னுடைய இசையில் பாடியிருக்காரு. ஸோ அவருடைய கடைசியில் ரஜினி சாருக்காக அதை என்னுடைய இசையமைப்பில் அது நடந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ 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 பிளஸ்ட். வார்த்தைகள் இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வேறு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. வி ரியலி மிஸ் யூ எஸ்பிபி சார். லவ் யூ. என்ன பேசுறதுன்னு வார்த்தைகள் வரல. ஏன்னா எஸ்பிபி ஐயா நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டார். இன்னைக்கு நம்மளை எல்லாரும் விட்டு அவர் பிரிஞ்சிட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் நான் வேண்டிக்கிறேன்.